வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு பியூட்டிஃபுல் அழகான வாழ்க்கை அப்படிங்கிற 2011 வெளிவந்த ஒரு மலையாள படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்தை வி கே பிரகாஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரத்தீஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். லூயிஸ் ஒரு 25 வயது இளைஞன், உடல் ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளி. அவனுக்கு பிறப்பிலிருந்தே கழுத்துக்கு கீழே இயங்காது, கழுத்துக்கு கீழே மரக்கட்டையைப் போல அசைவின்றிதான் இருப்பான். தலை மட்டுமே அசைக்க முடியும் அவனால். தலை மட்டும் அவனுக்கு வேலை செய்யும். அதனால் லூயிஸ் கண், காது, மூக்கு, வாய் போன்ற உணர்வுகளை கொண்டு மிக சந்தோஷமாகவே இருப்பான். அவன் எதற்குமே கவலைப்பட மாட்டான். லூயிஸின் பெற்றோர்களும் இறந்துவிட்டனர். லூயிஸின் தந்தை ஏகப்பட்ட சொத்துக்களை மகனுக்காக சம்பாதித்து வைத்துவிட்டு தான் இறந்து போயிருந்தார். பல கோடிகளுக்கு அதிபதியான லூயிஸிடம் இப்போது அவனது அப்பா காலத்திலிருந்தே வேலை செய்து கொண்டிருக்கும் நேர்மையான மேனேஜர் கமலும் உதவியாளன் கருணனும் மிக நம்பிக்கையாக வேலை பார்த்து கொண்டு வருகின்றனர். வேலைக்காரர்களுக்கு மட்டுமல்ல, தனக்கு பிடித்தவர்களுக்கு லூயிஸ் வாரி வழங்குவான். லூயிஸின் தூரத்து சொந்தங்கள் பல அவனது சொத்துக்களை அபகரிக்க ஏமாற்ற லூயிஸிடம் அடிக்கடி பேசி பழகி வருவார்கள். மாற்றுத்திறனாளியான லூயிஸ் தனது சொத்துக்கள் முழுவதையும் யாருக்கும் தராமல் பத்திரமாக சாமர்த்தியமாகவே வைத்து கொண்டு வருகிறான். லூயிஸ் அவனது வயதுக்கு ஏற்றபடி அழகான பெண்களை பார்க்க, பேச, அவர்களுடன் பழக ஆசைப்படுவான். அழகான நேர்த்தியான விஷயங்களை தன்னை சுற்றி இருக்கும்படி பார்த்து கொள்வான் லூயிஸ். அவனுக்கு உணவு ஊட்டி சுத்தப்படுத்தும் 40 வயது மிக்க ஒரு வேலைக்கார பெண்மணியை கூட அழகான உடை உடுத்தி சுத்தமாக தன்னிடம் வந்து உதவி செய்யும்படி சொல்லுவான் லூயிஸ். சங்கீதம் கேட்பது, இயற்கையை ரசிப்பது அவனுக்கு பிடித்தமான ஒன்று. எப்போதும் சிரித்தபடியே இருப்பான் லூயிஸ். சினிமாக்களை விரும்பி பார்ப்பான். வேலைக்கார பெண்ணை சைட்டடிக்கும் மேனேஜரையும் ரசிப்பான் லூயிஸ். அந்த வேலைக்கார பெண் திடீரென ஒரு நாள் 50,000 பணத்தை திருடி கொண்டு ஓடிவிடுகிறாள். போகட்டும், விடுங்கள், கஷ்டத்துக்கு திருடியிருப்பாள் என்று சொல்லுவான் லூயிஸ். தன்னுடைய ரெகுலர் செக்கப்புக்காக டாக்டரிடம் சென்றாலும் அந்த பெண் டாக்டரிடம் சிரித்து பேசி அந்த பெண் டாக்டரின் காதல் கதைகளை சொல்லும்படி கேட்டு ரசிப்பான் லூயிஸ். என்னையும் காதலிக்கலாமே என்று விளையாட்டாக கேட்பது போல பார்க்கும் சந்திக்கும் பெண்களை லூயிஸ் கேட்பது வழக்கம்தான். லூயிஸுக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை ஹோட்டலில் பாடிக்கொண்டிருந்த ஜான் என்ற இளைஞனின் குரலை கேட்டு லூயிஸுக்கு மிகவும் பிடித்து போகிறது. ஜானுக்கோ பெற்றோர்கள் கிடையாது, மிக மிக ஏழ்மையான குடும்பம். ஜான் தன்னுடைய தங்கையை டாக்டருக்கு படிக்க வைத்து கொண்டிருக்கிறான். அவனது ஒரு சம்பாத்தியம்தான் அந்த குடும்பத்திற்கு. நண்பர்களுடன் சேர்ந்து ஜான் மியூசிக் ட்ரூப் ஒன்றையும் நடத்தி வருகிறான். வருமானம் அவ்வளவாக இல்லை. தங்கையை கரையேற்ற வேண்டும், தானும் செட்டிலாக வேண்டும் என்று ஜான் எப்போதுமே சோகமாக இருப்பான். சோக பாடல்களையே பாடுவான். இந்த ஜானின் குரலை கேட்டு மாற்றுத்திறனாளியான பணக்கார லூயிஸுக்கு மிகவும் பிடித்து போகிறது. தினமும் தன்னுடைய வீட்டிற்கே வந்து தனக்காக மட்டும் பாடல்களை பாட வேண்டுமென்றும் நிறைய பணம் அதற்காக மாதா மாதம் தருவதாகவும் ஜானை லூயிஸ் அழைக்கிறான் தன்னுடைய வீட்டிற்கு. முதலில் தயங்கினான் ஜான். ஆனால் அவன் தன்னுடைய கடன் தொல்லையாலும் பண தேவையாலும் லூயிஸின் வீட்டிற்கு சென்று லூயிஸுக்காக தினமும் பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறான் ஜான். தன்னுடைய சக வயதுடைய ஜானிடம் மிக நட்பாக அன்பாக பழக ஆரம்பிக்கிறான் லூயிஸ். முதலில் அவ்வளவாக ஈடுபாடு இல்லாமல்தான் பணத்துக்காக பாட ஆரம்பித்த ஜானுமே கூட இப்போது லூயிஸின் நட்பினால் நெகிழ்ந்து போகிறான். இருவரும் மிக நட்பாக அன்பாக ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொண்டு பேசி பழக ஆரம்பிக்கின்றனர். தேவையறிந்து ஜான் கேட்காமலேயே அவனது பண தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கிறான் லூயிஸ். லூயிஸின் ஒன்றுவிட்ட அண்ணன் அலெக்ஸ். அவ்வப்போது தம்பி லூயிஸை வந்து பார்த்து நலம் விசாரித்து செல்வான் அலெக்ஸ்.
தம்பி லூயிஸிடம் அலெக்ஸ் மிக அன்பாக பழகுவான், பரிவுடன் நடந்து கொள்வான். சொத்துக்காக மட்டுமே பழகும் சொந்தங்களுக்கு நடுவில் ஒன்றுவிட்ட அண்ணன் அலெக்ஸை மட்டும்தான் லூயிஸுக்கு மிகவும் பிடிக்கும். வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடக்கும் லூயிஸை ஜான் ஒரு நாள் தன்னுடைய பைக்கில் ஊரை சுற்றி காட்ட அழைத்து செல்கிறான். பைக்கில் சென்றதை லூயிஸ் மிகவும் ரசிக்கிறான். சாலையில் செல்லும் அழகான இளம் பெண்களை கிண்டலடித்து சைட்டடித்து சிரிக்கிறான் லூயிஸ். மழையில் நனைந்து ரசிக்கிறான் லூயிஸ். அது அவனுக்கு மிக புது அனுபவமாக இருந்தது. லூயிஸின் வீட்டிற்கு அஞ்சலி என்ற ஒரு இளம் அழகான பெண் லூயிஸை கவனித்து கொள்ளும் நர்ஸாக வேலைக்கு வருகிறாள். உண்மையில் அந்த பெண்ணின் அழகில் அசந்துதான் போனான் லூயிஸ். அஞ்சலியின் அழகில் மயங்கியே விட்டான். அஞ்சலியை தனக்கு நர்ஸாக வேலைக்கும் வைத்து கொண்டான் லூயிஸ். லூயிஸுக்கு மருந்து உணவு கொடுத்து அவனை சுத்தப்படுத்தி அவனை கவனித்து கொள்ள வேண்டிய வேலைதான் அஞ்சலியினுடையது. லூயிஸின் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இப்போது கூடிவிட்டது. நர்ஸ் வேலைக்கு வந்துள்ள அஞ்சலியை பார்க்க பார்க்க லூயிஸுக்கு சந்தோஷம் குதூகலம். தினமும் லூயிஸுக்காக பாட வரும் ஜானுமே கூட அஞ்சலியுடன் பழக ஆரம்பிக்கிறான். நாள்பட மிக அழகான அமைதியான அஞ்சலியை மனதார காதலிக்க ஆரம்பித்து விட்டான் ஜான். இப்போதெல்லாம் ஜான் அஞ்சலிக்காகவே சீக்கிரமாக வந்துவிடுகிறான். அவளுக்காகவே பாடல்களை தேடி தேடி பாடுகிறான் ஜான். அஞ்சலியிடம் ஜான் பேச துடிப்பதை பார்த்து லூயிஸ் குறும்புடன் ரசிப்பான். பஸ்ஸுக்காக ஒருமுறை காத்திருந்த அஞ்சலியை தனது பைக்கில் கொண்டு சென்று விடுகிறான் ஜான். ஒரு சமயத்தில் ஜான் தன்னுடைய காதலை அஞ்சலியிடம் வெளிப்படுத்துகிறான். வசதி குறைந்த தன்னை காதலிக்க முடியுமா, திருமணம் செய்து கொள்ள முடியுமா என்று அஞ்சலியை சற்று தயங்கியவாறு கேட்கிறான் ஜான். பதிலுக்கு அஞ்சலியோ ஜானிடம், நான் உங்களை காதலிக்கவில்லை, உங்களின் நண்பன் அந்த சிரித்த முகத்துடன் இருக்கும் லூயிஸை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிடுகிறாள். மனமுடைந்தே போனான் ஜான். விலகி சென்று விடுகிறான் ஜான் அன்றிலிருந்து. ஜானுக்கு ஏனோ இப்போதெல்லாம் லூயிஸின் மீது பொறாமை வருகிறது, எரிச்சலாக இருக்கிறது. லூயிஸின் பிறந்த நாள் விழாவில் நண்பன் லூயிஸுக்கு மிகுந்த ஆர்வத்துடன் ஜான் மது ஊற்றி கொடுத்து விடுகிறான். இதனால் கோபப்படுகிறாள் அஞ்சலி. ஜானை கன்னத்திலும் அரைந்து விடுகிறாள். அந்த அளவுக்கு அஞ்சலி லூயிஸை விரும்ப ஆரம்பித்து விட்டால் போலும் என்று வெறுப்படைகிறான் ஜான். மாதங்கள் செல்கிறது. லூயிஸுக்கு இது எதுவுமே தெரியாது. அதனால் லூயிஸோ நண்பன் ஜான் மீது பழையபடி அன்புடன் நட்புடன் பழகி வருகிறான். ஜான் லூயிஸிடமிருந்து விலகி கொண்டே வருகிறான். அங்குள்ளவர்களில் சிலர் மாற்றுத்திறனாளியான லூயிஸும் ஜானும் பழகி வரும் ஆழமான நட்பை பார்த்து லூயிஸ் தனது சொத்தில் பாதியை தன்னுடைய நண்பன் ஜானுக்கு எழுதி வைத்து விட்டான் என்று பேச ஆரம்பித்து விடுகின்றனர். ஒரு நாள் இரவு திடீரென ஜான் தனது நண்பன் லூயிஸை அவனுடைய தனி அறையில் சென்று சந்தித்து விட்டு செல்கிறான். அதன் பிறகு லூயிஸை பார்க்க சென்றான் உதவியாளன் கருணன். அப்போது லூயிஸின் மூக்கிலிருந்து இரத்தம் வடிந்து சுய நினைவின்றி மயங்கியே இருந்தான் லூயிஸ். உடனே அனைவரும் சேர்ந்து பயந்து போய் மாற்றுத்திறனாளியான லூயிஸை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுகின்றனர். இப்போது மிகவும் அபாயகரமான ஒரு கட்டத்தில் இருந்தான் லூயிஸ். டாக்டர்களின் ரிப்போர்ட் படி இரவு லூயிஸுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த விஷம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. இதனால் போலீஸ் கேஸ் ஆகிவிட்டது. போலீசார் வந்து அனைவரையும் விசாரிக்க ஆரம்பிக்கின்றனர். கடைசியாக லூயிஸை வந்து பார்த்த ஜான் மீதுதான் அனைவரது சந்தேகமும் வலுக்கிறது. மேலும் ஜானுக்கு லூயிஸ் தனது சொத்தில் பாதியை எழுதியுள்ளதை பற்றி அனைவரும் பேசி வருகின்றனர். ஜானை விசாரிக்க போலீஸ் ஜானை கைது செய்து அழைத்து செல்ல ஆரம்பிக்கின்றனர். அப்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் அஞ்சலியும் வேலையாட்களும் லூயிஸின் ஒன்றுவிட்ட அண்ணன் அலெக்ஸும் மிக கவலையாக நின்று கொண்டிருந்தனர். அங்கே ஹாஸ்பிட்டலின் தரையை துடைத்து கொண்டிருந்த வேலை செய்யும் பெண்மணி ஒருத்தி அஞ்சலியை பார்த்துவிட்டு தூரத்திலிருந்து அவளின் அருகிற்கு ஓடி வந்தாள். பவ்யமாக அஞ்சலியை பார்த்து, ஆனி ஆனிமா, நீ எங்கே இங்கே வந்த? அட, அலெக்ஸாரும் உன் கூட தான் இருக்காரா? ரெண்டு பேருமே ஜோடியாக எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க?
உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த என்ன, நீங்கள் ரெண்டு பேரும் திடீர்னு வேலையிலிருந்து நிறுத்திட்டீங்க. என்ன பண்ணுறது, வேலை இல்லாமல் இருந்த நான் இப்போ தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்திருக்கேன் என்று அந்த வேலைக்கார பெண்மணி சத்தமாக பேசியதும் அங்கிருந்த அனைவரும் ஆனி என்று அழைக்கப்பட்ட அஞ்சலியை பார்த்தனர். அவர்களுக்கு அஞ்சலியின் மீது சந்தேகம் வந்துவிட்டது. போலீசார் இப்போது அஞ்சலியையும் லூயிஸின் அந்த ஒன்றுவிட்ட அண்ணன் அலெக்ஸையும் விசாரிக்கின்றனர். உண்மை வெளிவருகிறது. உண்மையில் லூயிஸின் சொத்துக்களை அவனுக்கு அடுத்து அனுபவிக்கக்கூடிய உரிமையுடையவன் அலெக்ஸ் தான். அலெக்ஸுக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகள் உண்டு. ஆனால் இந்த லூயிஸின் ஒன்றுவிட்ட அண்ணன் அலெக்ஸுக்கு இந்த ஆனியுடன், அதாவது அந்த அஞ்சலியுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. அலெக்ஸுக்கு தன்னுடைய கள்ள காதலி ஆனிக்கு செலவு செய்ய நிறைய பணம் தேவைப்படுகிறது. அதனால் பிளான் செய்து கள்ள காதலி ஆனியை லூயிஸின் வீட்டிற்கு நர்ஸாக வேலைக்கு அனுப்பி வைக்கிறான் அலெக்ஸ். சில மாதங்களிலேயே இந்த ஆனி நம்பிக்கைக்கு பாத்திரமாகி உணவில் விஷத்தை கலந்து கொடுத்து விடுகிறாள் லூயிஸுக்கு. லூயிஸ் இறந்து போனால் அவனது சொத்துக்கள் முழுதும் இந்த ஒன்றுவிட்ட அண்ணன் அலெக்ஸுக்கு வந்துவிடும் என்று அவள் நம்புகிறாள். இப்போது உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததும் ஆனியும் அலெக்ஸும் கைது செய்யப்பட்டனர். மிகவும் சிரமப்பட்டு லூயிஸும் உயிர் பிழைத்து விடுகிறான். நண்பர்கள் இருவரும் பழையபடி சந்தோஷமாக ஊரை சுற்றி பார்க்கின்றனர். கடற்கரையை லூயிஸும் ஜானும் ரசித்து கொண்டிருந்தனர். அப்போது லூயிஸ் சொல்கிறான் ஜானிடம், நான் ஏண்டா உனக்கு என் சொத்துல பாதி எழுதி வைக்க போறேன்? என் அப்பா கஷ்டப்பட்டு எனக்காக சம்பாதிச்சு வச்சுட்டு போனாரு, உனக்கு என்னடா குறை? கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன, பண உதவி ஏதாவது வேணுமா கேளு, தரேன். எனக்கு பிறகு என் சொத்துக்கள் எல்லாமே அனாதை குழந்தைகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் தான் என்கிறான் லூயிஸ் சிரித்தபடி. இந்த கதையின் நாயகனின் கழுத்துக்கு கீழே இயங்காவிட்டாலும் கண்களாலும் காதாலும் இந்த உலகை ரசித்து வாழ்கிறான் சந்தோஷமாக. இல்லாததையே நினைத்து வாடாமல் நம்மிடம் இருப்பதை கொண்டாடலாமே. நன்றி.